right of movement and residence throughout the territory of India are freely available to Indian citizens, but these rights are not absolute. பேசிக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட்னு போடுறாங்கல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மொத்தம் எத்தனை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? தேர் ஆர் நியர்லி 7 ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நேஷனல் இன்ட்ரெஸ்ட், டிக்னிட்டி ஆஃப் த சொசைட்டி, அதுக்கப்புறம் பீஸ் அண்ட் ஹார்மனி, வேற வந்து டு ஹானர் இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ், ஆர்டர் டு மெயின்டைன் த ஆர்டர் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு இருக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். சரியா? ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இதுல அந்த பர்டிகுலர் ஆர்டிகிள், அது என்ன ஆர்டிகிள்? ஃப்ரீடம் டு ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1 கிளாஸ் டி, ரைட் டு மூவ்மெண்ட். ஓகே, த்ரூ அவுட் த ரைட் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ் த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ அதுல வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம்? யூ கேன் ஸ்டார்ட் வித் ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1 கிளாஸ் டி இஸ் கிவிங் த ஆர்டிகிள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1 கிளாஸ் டி இஸ் கிவிங் யூ த ரைட் டு ரிசைட் அண்ட் மூவ் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃப்ரீலி வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுல யூ கேன் ஸ்டார்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வாட் டைப் ஆஃப் ஃப்ரீடம் தட் டஸ் இட் கிவ். ஆர்டிகிள் 21லயும் யூ ஹாவ் ரைட் டு ரைட் டு மூவ்மெண்ட் இருக்கு. ஆர்டிகிள் 21லயும் ரைட் டு மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆர்டிகிள் 21 இஸ் அவுட் சைட் த கண்ட்ரி. அவுட் சைட் த கண்ட்ரி ரைட் டு ஃப்ளை, ரைட் டு ஃப்ளை அப்ராட், ரைட் டு கோ அப்ராட், ரைட் ஆஃப் மூவ்மெண்ட் அவுட் சைட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா வந்து ஆர்டிகிள் 21. இந்த ஆர்டிகிள் 19ல கொடுத்துருக்கிறது தட் இஸ் த ரைட் டு இன்சைட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ரைட் டு மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ் இன்சைட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா வந்து ஆர்டிகிள் 19. இந்த டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட் எழுதலாம். வேற என்ன பாயிண்ட் எழுதலாம்? வேற என்ன எழுதலாம்? யூ கேன் கிவ் இதோ இந்த ஆர்டிகிளோட பெனிஃபிட் என்னன்னு ஒரு பாயிண்ட் தரலாம். இந்த ஆர்டிகிளோட பெனிஃபிட் இட் வில் இம்ப்ரூவ் த what is the geographical integration of India wherein people will not be alienated to particular geographies. Na inga mattum dhaan irukkum particular geography ku anda geographical secularization secluded ah irukka mattaanga. People can be integrated all over the India, the culture could be mixed in gerdhu or benefit ah eludalam. Vera enna enna restrictions irukku? What are the reasonable restrictions? First, tribal area va affect panna mudiyadhu onnu. Vera What are the next thing? One is public interest, one is tribal area. Where in the edathil vandu you have restrictions regarding residence or movement? Where in the edathil irukku? Military areas, cantonment areas la you have restrictions. Okay, where enga you have the right of restriction or enga irukku right to movement ku? ரிசர்வ் ஃபாரஸ்ட்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அதில் பர்டிகுலர் ஏரியாஸ் அந்த கோர் ஏரியா, கோர் ஏரியா பஃபர் ஏரியா சொல்லுவாங்க. ஸோ கோர் ஏரியாவில் சம்டைம்ஸ் யூ வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு மூவ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு டூ எனி எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ். கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், அந்த ஜோனில் யூ ஹாவ் சம்டைம்ஸ் யூ ஹாவ் த ரைட், யூ ஹாவ் த ரெஸ்ட்ரிக்ஷன் டு புட் அப் அ பிஸ்னஸ் ஆர் சம்திங் ஆர் பில்ட் அப் அ ஹவுஸ். இந்த பர்டிகுலர் கோஸ்டல் ஏரியால இருந்து 500 மீட்டர்ஸ்க்கு வந்து யூ கே நாட் பில்ட் ஹவுஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ஒரு. அது போக ஃபிஃப்த் ஸ்கெட்யூல், சிக்ஸ்த் ஸ்கெட்யூல் என்ன? சிக்ஸ்த் ஸ்கெட்யூல் ஸ்டேட்ஸ் என்ன? அசாம், மேகாலயா, திரிபுரா, AMTM. அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்ல தேர் வில் பி வாட் இஸ் சிக்ஸ்த் ஸ்கெட்யூல் என்ன சொல்லுது? Search what 6th schedule is about. 6th schedule enna nu paarga modhula.
ஃபிஃப்த் ஸ்கெடியூல் என்ன, சிக்ஸ்த் ஸ்கெடியூல் என்ன, அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? தீஸ் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஃபிஃப்த் ஸ்கெடியூல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்கெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். அவங்க மெஜாரிட்டியா இருக்கிற ஏரியால த அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி ஆட்டோனமஸ். திரிபுரா மேகாலயா அங்க அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிற ட்ரைபல் ஏரியாஸ் யூ வில் நீட் ஆட்டோனமஸ் கவுன்சில்ஸ் டு டிசைட் அப்பான் வெதர் ஹூ கேன் கம் இன் ஹூ கேன் நாட் கம் இன்ங்கிறது ஒரு ஃபேக்டர். ஸோ சிக்ஸ்த் ஸ்கெடியூல் அது. ஃபிஃப்த் ஸ்கெடியூல்ங்கிறது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கோ அங்கே வந்து யூ வில் ஹாவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிகார்டிங் யுவர் ஆக்டிவிட்டீஸ். ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஒன்று, சிக்ஸ்த் ஸ்கெடியூல் ஒன்று, அதை ரெண்டையும் இதில் எது எப்படி இன்கார்பரேட் பண்ணுறதுன்னு பாருங்க. அண்ட் டூ யூ நோ அபவுட் இன்னர் லைன் பெர்மிட்? ஹவ் யூ ஹர்ட் த டேர்ம் இன்னர் லைன் பெர்மிட்? இன்னர் லைன் பெர்மிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எக்ஸாக்டா எந்த ஸ்டேட்டுன்னு நான் மறந்துட்டேன். நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற சில ஸ்டேட்ஸுக்கு போகணும்னா யூ நீட் டு கெட் அ இன்னர் லைன் பெர்மிட். நீங்க சிக்கன் நெக் காரிடோர் தாண்டப்போ, மேலே டார்ஜிலிங் அந்த சிலிகுரி காரிடோர் தாண்டப்போ யூ வில் ஹாவ் திஸ் இன்னர் லைன் பெர்மிட் கம்மிங் இன். ஸோ யூ வில் ஹாவ் அ பாஸ் ஆஃப் ஹவு மெனி டேஸ் யூ கேன் ரிசைட் தேர். டூரிஸ்டா இப்போ நீங்க போறீங்கன்னா யூ வில் ஹாவ் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ். That is easily approvable. Just your on-arrival visa. You go there, get a stamp for yourself and go. But in the inner line permit, it is still in place. அப்படி நினைக்கிறேன் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இட் இஸ் ஸ்டில் இன் பிளேஸ் இன்னர் லைன் பெர்மிட். நார்த் ஈஸ்ட் இந்தியா விசிட் பண்ணுன்னா யூ ஸ்டில் நீட் அ பெர்மிட். ஓகே, தட் இஸ் ஆல்சோ அ ஸ்மாலர் ரெஸ்ட்ரிக்ஷன். வேற எங்க வேற எந்த இடத்துக்கு வந்து இந்தியாவில் இஃப் யூ வாண்ட் டு கோ யூ நீட் அ பெர்மிட்? சர்ச் ஃபார் இட். இந்தியாவில் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பெர்மிட் தேவைப்படும். எந்த இடம்னு யோசி இல்லை, சர்ச் பண்ணுங்க. தட் இஸ் அப் டு யூ. லாஜிக்கலாக யோசிச்சு பாரு, லாஜிக்கலாக எங்கெங்கெல்லாம் போகிறது டப்பு, லாஜிக்கலாக யோசிச்சா ஐலாண்ட்ஸ் ஆர் டஃப். அப்போ எந்த ஐலாண்டுக்கு வந்து இப்போ கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் கம்மி? லட்சத்தீப். லட்சத்தீப்புக்கு நீங்கள் டூர் போனால் யூ நீட் அ பெர்மிட். யூ ஸ்டில் நீட் அ பெர்மிட் டு விசிட் லட்சதீப். இன்னர் லைன் பெர்மிட் ஃபார் த நார்த் ஈஸ்ட், லட்சதீப்க்கு இன்னொரு பெர்மிட் இருக்கு. யூ ஸ்டில் நீட் டு ஹாவ் த பெர்மிட். இப்போ வந்து லட்சதீப்பை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கனால ஐ கெஸ் த கண்டிஷன்ஸ் ஹேவ் பீன் டைல்யூட்டட். பட் ஸ்டில் யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் பெர்மிட் டு விசிட் லட்சதீப். இந்த மால்தீவ்ஸ் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் வி ஆர் ப்ரொமோட்டிங் லக்ஷதீப் டூரிசம் மோர். அதனால லக்ஷதீப் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள். இல்லைன்னா முதல் லக்ஷதீப்பை விசிட் பண்ணுனா யூ ஹாவ் அ லாங்கர் ப்ராசஸ் பிகாஸ் தே வாண்டட் டு ப்ரொடெக்ட் ட்ரைபல் லைஃப். இல்லை, லக்ஷதீப்புக்கும் அந்தமானுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ். லக்ஷதீப் ஹேஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் கோரல் ரீஃப். ஸோ அந்த கோரல் ரீஃப்ஸை வந்து பிரசன்ட் இஃப் யூ வாண்ட் டு ப்ரிசர்வ் you will need minimum human interaction. Coral reefs kuda, because coral reefs are very sensitive. Corals as organisms are very sensitive. It cannot go more than 30 degree temperature. It cannot survive below 25 degree temperature. So the scale of temperature is very low, and pollution avanga avangala corals cannot handle pollution because those are very microorganisms. It cannot handle pollution. So idella or reason coral reefs are preserve pannud. India la major coral reefs are in Lakshadweep. அதனாலே லக்ஷதீப் வந்து இத்தனாலாம் கமர்ஷியல் ஆகாம இருக்கு. நவு தட் வி ஆர் கமர்ஷியலைசிங் லக்ஷதீப் ஃபார் டூரிசம் பொட்டன்சியல், மேபி த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் டைல்யூட்டட். பட் இதுக்கு முன்னாடி இஃப் யூ வாண்ட் டு கோ, ஐ டோன்ட் நோ இப்போ வந்து எக்ஸாக்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியாது, பட் ஐ சர்டன்லி நோ தேர் வாஸ் அ பெர்மிட் சிஸ்டம் ஃபார் லக்ஷதீப். ரைட், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு கேட்டா கான்ஸ்டியூஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். பட் பேசிக் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் இருந்து இஃப் யூ வாண்ட் டு you can give something regarding the inner line permit, regarding the lakshadweep permit, purincha idellana you can search.
அந்த ஒரு பர்டிகுலர் க்வெஸ்சன் போட்டோம்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும். ஆனா அது அந்த ஆன்சர் அந்த இன்ஸ்டிடியூட்டோட விஷன். வாட் ஐ எம் டெல்லிங் யூ இஸ், நீங்க என்ன தோணுதுங்கிறத சர்ச் பண்ணு. இப்ப மிலிட்டரி பேஸ், கண்டன்மெண்ட் பேஸ் நீங்க சொன்னீங்க தெரியுமா? ஸோ அதுதான், அப்படிதான் யோசிக்கணும். வேற எங்கெங்கெல்லாம் வந்து நார்மல் சிட்டிசன் போறதுக்கு தடை வச்சிருக்கிறாங்க, அதுதானே ரெஸ்ட்ரிக்ஷன். ஃப்ரீடம் டு மூவ் அண்ட் ரிசைட், எங்கெங்கெல்லாம் நான் மூவ் டிராவல் பண்றதுக்கு எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. டன். இதுக்கு கன்க்ளூஷன் யூ கேன் ரைட், ஈவன் தோ பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ஃப்ரீடம் டு மூவ் அண்ட் ரிசைட் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி, இட் ஹேஸ் சம் ப்யூர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆல்சோ, விச் இஸ் அ ஒர்க்கிங் ஆஸ் அ குட் பேலன்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் யூ கேன் ரைட். ஒரு நல்ல பேலன்ஸ் தான், திஸ் கேன் கண்டினியூ பிகாஸ் இதுல வந்து இம்ப்ரூவ் பண்றக்கோ கம்மி பண்றக்கோ தேர் இஸ் நத்திங், பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி யூ ஹேவ் த ஃப்ரீடம்ங்கிறது, இட் இஸ் அ வெரி குட் திங். ஸோ யூ கேன் ஈவன் பிரைஸ் இட் அண்ட் ரைட், த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் ஹேட் அண்ட் ட்ரீம் அபவுட் not secluding particular geographical locations, and they wanted the people of India to be integrated and united. So that the freedom of, you can even write the right to freedom of freedom to move and reside in inside the territory of India helps the unity and integrity of India or Indian people. You can write. Okay.